ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஜி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்டெக் க்ரியேட் பண்ணியிருக்க முருகவிலாஸ் பஸ் மோடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஸ் மோட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன்ல பிடிச்சிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு வந்துருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ்டெக் கேமிங் கிரியேட் பண்ணியிருக்க முருகவிலாஸ் பஸ் மோடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஸ் மோட் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரிஜினலான பஸ் மோட் வந்து லேட்டாகும். இப்போ இந்த பஸ் மோட் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் மோட் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் மோடு தான் இது. ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் இந்த லிவரி பார்த்தீங்கன்னா கிருபா லிவரி இது. இந்த லிவரி கிரியேட் பை முத்து ஜெனரல். இப்போ நம்ம மோடை பார்த்துருவோம். நம்ம மோடை பார்த்தோம்னா முருகவிலாஸ் பஸ் மோட் மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஏன்னா இது அப்படியே ரியலாக செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் முருகவிலாஸ் பஸ் மோட் எப்படி அந்த எந்த டிசைனில் இருக்குமோ அதே டிசைனில் தான் இந்த பஸ்ஸையும் செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பீட்டா வெர்ஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா கைஸ், அவங்க சேனல் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மோட டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம நைட்டில் லைட் செட்டிங் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டீரியர்லாம் பார்த்துருவோம். இன்டீரியர்னால் உள்ள சீட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு உள்ள சீட்ஸ் எல்லாம் ஒரு ப்ரைவேட் பஸ் சீட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த பஸ் மோட்லேயும் கொடுத்துருவாங்க. அப்படியே மேல் டாப்பில் பார்த்தீங்கன்னா பீகாக் மயில் ரெக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த ரெக்கையெல்லாம் போட்டு ஒரு டிசைன் கொடுத்துருவாங்க. நல்லாயிருக்கு. நம்ம கொஞ்சம் ஓகே, அப்படியே முன்னாடி போய் பார்த்தோம்னா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பீகாக் ஃபெதர் டிசைனை போட்டு ஒரு கொடுத்துருவாங்க இங்கேயும் முன்னாடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் அப்படியே கேபின் பார்த்தோம்னா கொஞ்சம் பேய்க்கலாம் முன்னாடி. அப்புறம் ஒரு அசோக் லைன் ஸ்டேரிங் கொடுத்துருவாங்க. பிளக் பாயிண்ட் சுவிட்சு பிளக் பாயிண்ட் அது மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ரெண்டு சைடுமே கொடுத்துருவாங்க. மேலே பார்த்தோம்னா மியூசிக் பிளேயர் அது மாதிரி இருக்குது நிறையா, ரெண்டு இது இருக்குது. ஆமாம், மியூசிக் பிளேயர் இருக்குது ரெண்டு இது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட் மோடில் பார்த்துருவோம். இப்போ நம்ம பஸ் மோட நைட்டு கொண்டு வந்துட்டோம். நைட்டில் இந்த பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் பாருங்களேன் அந்த பஸ்ஸை, செமையாக இருக்குல்ல. இந்த லிவருக்கும் இந்த பஸ்ஸுக்கும் செமையாக இருக்குது கைஸ். உங்களுக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் இங்கே பாருங்கள் எவ்வளோ லைட் செட்டிங் பாருங்கள். பீட்டா வெர்ஷன்லேயே எப்படி கொடுத்துருவாங்கன்னா அப்போ ஒரிஜினலில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள் கைஸ். செமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லணும் இந்த பஸ் மோட. உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த லைட்லாம் எப்படி நான் ஆன் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வைப்பர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க லைட்லாம் வந்து ரெட்டும் ப்ளூவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இதே ஸ்பீடாக வேணும்னா அந்த வைப்பரை லாங் இன்னொரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். அப்புறம் உங்களுக்கு ஹெட்லைட் போட்டால் இந்த லைட்லாம் வரும், அதாவது இந்த கிளாஸ் இருக்குல்ல கிளாஸுக்கு மேலே இருக்க லைட்லாம் வரும். அப்புறம் இந்த லைட்டில் இந்த பட்டனை போட்டோம்னா இங்கே பாருங்களேன் செமையாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பஸ் மோடு. பின்னாடி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளோ லைட் தேவைப்படுதோ அவ்வளோ லைட் கொடுத்துருவாங்க. பீட்டா வெர்ஷன்லேயே சூப்பராக கொடுத்துருவாங்க. இதில் ஒரிஜினல் பஸ்னால் அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, ரொம்ப சூப்பராக இருக்கும் போல். ஓகே கைஸ், இப்போ இந்த லிவரியோட ரிவ்யூவை பார்த்துருவோம். இந்த லிவரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பை முத்து ஜெனரல். இது கிருபா பஸ் லிவரி. எந்தெந்த ஊர் போகணும்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, கும்பகோணம் போவோம். ஓகே கைஸ், நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லிவரி லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமில் யாரும் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆர்டில் பிடிச்சிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துருக்கும். ஓகே கைஸ், பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.